மதுரை பழைய பிளாஸ்டிக் வணிகர்கள் ஒருங்கிணைந்த சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தங்களுக்கு வரிவிலக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு நாடு முழுவதும் GST வரி விதிப்பை அமலுக்கு கொண்டு வந்தது. இந்த வரி விதிப்பினால் தங்கள் தொழில் பாதிக்கப்படுவதாக கூறி நேற்று மதுரையில் பழைய பிளாஸ்டிக் வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 18% GST வரி விதிப்பால் 300 மறுசுழற்சி செய்பவர்களுக்கு போதிய பழைய பிளாஸ்டிக் கழிவுகள் கிடைக்காத பட்சத்தில் அவர்களிடம் வேலை செய்து வரும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இல்லா நிலை ஏற்படுகிறது என்றும், இதனை கருத்தில் கொண்டு தங்களுக்கு மத்திய அரசு வரி விலக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய கடைகளை அடைத்து இன்றைய தினம் இங்கே கலந்து கொண்டு உங்களுக்காக நமக்காக நாம் வந்து இந்த வரியை சீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் உங்களை மற்றும் நபர்கள் தயவுசெய்து முன்னாடி அரங்கத்திற்கு வந்து அமர்வாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த கூட்டத்தில் தெருவில் கிடக்கும் பிளாஸ்டிக் அன்றாட சாதாரண குடிமக்களால் சேகரிக்கப்பட்டு சிறு கடைகளுக்கு வருகிறது. சிறு கடைகளில் சேகரிக்கப்படும் பழைய கழிவு பிளாஸ்டிக் பெரிய கடைகளுக்கு வருகிறது. சேகரிக்கப்பட்ட பழைய கழிவு பிளாஸ்டிக் தரம் பிரித்து மறுசுழற்சி செய்து பழைய பிளாஸ்டிக் பொருளாக மாற்றப்படுகிறது. தார் ரோடும் போடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. GST 18% வரி போட்ட காரணத்தினால் ஒரு வார காலமாக பழைய கழிவு பிளாஸ்டிக் கடைகளுக்கு வருவதில்லை. ஆதலால் 300 மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளும் சுமார் 50,000 பேர்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதுபோல தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநிலங்களும் லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்பு இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்கு சிரமப்படுகிறார்கள். ஆகவே நாங்கள் நாட்டையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதால் எங்களுக்கு பழைய பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இந்த மீட்டிங் நடைபெறுகிறது. வரி விலக்கு பேர் என்ன பொறுப்பு? பி விஜயராம்.